நீங்கள் கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, இல்லை ஷாப்பிங் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். முக்கியமாக கிரிப்டோவை ஹோல்டு பண்ணுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். இது ஹாட் வாலெட்டுக்கும் கோல்டு வாலெட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான். இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சில் நம்ம பணத்தை போடுறோம் அப்படின்னா அந்த பணம் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய வாலெட்டில் தான் ஸ்டோர் ஆகும். அந்த வாலெட்டை பற்றி நம்மள எத்தனை பேருக்கு முழுசாக தெரியும்? இந்த வாலெட்லேயே ரெண்டு வாலெட் இருக்குது, ஒன்று ஹாட் வாலெட், இன்னொன்று கோல்டு வாலெட். இந்த ரெண்டு வாலெட்டில் எது சேஃபு எது சேஃப் கிடையாது, இது ரெண்டு வாலெட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாட் வாலெட்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஹாட் வாலெட் அப்படின்னா நம்மளுடைய வாலெட் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ஷனில் இருக்கும். இன்டர்நெட்டோட கனெக்ஷனில் இருக்கிறனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அட்டாக்கு அப்புறம் ஹேக்கிங், இந்த ரெண்டு மூலியமாக நம்மளோட வாலெட்டுக்கு வெரி டேஞ்சர். அப்போ ஹாட் வாலெட் வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் சேஃப் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஹாட் வாலெட்டே அவங்க வச்சிருந்தாலும் அதற்கான செக்யூர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாட் வாலெட்டும் சேஃப் தான். ஹாட் வாலெட்டை பற்றி பார்த்தோம், இப்போ கோல்டு வாலெட் பற்றி பார்க்கலாம். ஹாட் வாலெட் எப்படி இன்டர்நெட்டோட கனெக்ஷனில் இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லாமல் கோல்டு வாலெட் அப்படின்றது இன்டர்நெட்டோட கனெக்ஷனில் இல்லாமல் ஆஃப்லைனில் இருக்கும். இன்டர்நெட்டோட எந்த ஒரு கனெக்ஷன்லையும் இல்லாமல் இருக்கிறது தான் கோல்டு வாலெட். இதோடைய ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அட்டாக் ஹேக் இந்த ரெண்டும் கோல்டு வாலெட்டை ஒன்றும் பண்ண முடியும். ஒரு சிலர் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கிரிப்டோ வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்க்காம கூட இருந்திருக்கலாம். இந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிவைஸில் தான் நம்மளுடைய கிரிப்டோவை வந்து போட்டு வைப்போம். இந்த டிவைஸோட வாலெட்டை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், அதுதான் கோல்டு வாலெட். கோல்டு வாலெட் அப்படின்றது எந்த ஒரு ஆன்லைன் கனெக்ஷனும் இல்லாமல் ஆஃப்லைனில் நம்மக்கிட்டே இருக்கும். ஆனால் ஹாட் வாலெட் அப்படின்றது இன்டர்நெட்டோட கனெக்ஷனில் இருக்கும். இன்டர்நெட்டோட கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் அட்டாக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்மளோட மணியை ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிரிப்டோ வாலெட்டில் அவங்க எந்த வாலெட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்டு பண்ணுறது ரொம்ப பெட்டர். ப்ளஸ் சில எக்ஸ்சேஞ்ச் வந்து 90% கோல்டு வாலெட்லேயும் மீதி இருக்கக்கூடிய 10% ஹாட் வாலெட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கிரிப்டோ வாலெட் இதில் எந்த டைப் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாலெட்டில் வந்து ஹோல்டு பண்ணுங்கள்.